கிளம்பிட்டோம் வீட்டுல இருந்து. பைக்ல போறது இல்ல சைக்கிள்ல போறதுக்கு என்ன ரோடுன்னு தெரியல. ஐயோ வண்டி வருது. பயங்கரமான ஒரு ரோடுக்குள்ள வந்துட்டேன் நானு. இங்க வந்து வழி மாறி போய் வேற எங்கேயோ போய் இதுல பிரச்சனையா வந்து போறது கிடையாது. திரும்ப வரும்போது நைட்டு வேற கண்ணும் தெரியாது. அம்மாச்சே நாக்கு கீழே ஊந்திருப்போம் மூஞ்ச குத்தி. அங்க போய் பார்ப்போம். ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க சந்தோஷ். நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். இன்னைக்கு ஒரு நாள் கூத்துல ஒரு பெரிய கூத்தே நடக்க போகுது. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த செட்டப் எல்லாம் பார்த்து என்ன பண்ண போறேன்ட்டு. பின்னாடி தெரியுது இல்லைங்க சைக்கிள். ஸோ யூகேல வந்ததுக்கு அப்புறம் சைக்கிள் ஒன்று அடம் பிடிச்சி பொண்ணு எடுத்திருக்கேன் போன வரோம். ஸோ பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிள் ரைட் இன் யூகே. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க வந்து எங்க பக்கத்துல அண்ணன் வீட்டு கசன் வீட்டுக்கு இங்க இருந்து எல்லாரும் போயிருக்காங்க. நீங்க போங்க நான் சைக்கிள்ல வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்க இருந்து இன்னும் ஒரு 9 மைல் தான். பார்த்தா எப்படின்னா ஒரு 14-15 கிலோமீட்டர் தான் வரும். பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது. சென்னையில வந்து ரெகுலரா போற ஒரு டிஸ்டன்ஸ் தான். 20-20 கிலோமீட்டர் ரெகுலரா போகும். ஸோ அதனால பெரிய விஷயமா தோணல. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல எனக்கும். நம்ம ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். 2 இன்ஸ்டா கேமராவும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது கேப்சர் பண்ண முடியுமா கேப்சர் பண்ணிக்கலாம். என்னென்ன வெதர் தான் கொஞ்சம் பயமா இருக்கு. எங்க ஊர்ல மழை எப்போ வரும்? இப்போதைக்கு வராது. ஏயா ஊர் வேற நான் சொல்ல பதில் சொல்றேன். நிறைய ஹில்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இதில் மேப்பில் பார்க்குறேன். கொஞ்சம் 49 நிமிஷம் காட்டுது. அங்கே போய் பார்ப்போம். ஆக்ஷன் பிளாக் தான் காத்திருப்போம். வாங்க. நீங்கள் இன்னும் என்ன ஷேர் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற என்ன, வாங்க 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 போவோம். பாய். கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. வெதர் நல்லா இருக்குது. நல்லா சில்லுன்னு ஒரு பக்கம் இருக்குது. நல்லா காத்தாகவும் இருக்குது. தெரியல எப்படி இருக்க போதுன்னு. இதுக்கு பெரிய விஷயம் என்னென்னா வழி தெரியாது எனக்கு. அதாவது இது வரைக்கும் அங்கே போனது எல்லாமே வந்து நம்ம ட்ராமில் தான் போயிருக்கோம். ஸோ மோட்டர்வேஸ் ரோடு என்னதுன்னு தெரியல. அதாவது பைக்கில் போகிறதோ இல்லை சைக்கிளில் போகிறதுக்கு என்ன ரோடுன்னு தெரியல. இங்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன இது இருக்குது, ரூல்ஸ் இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. அதான் பெரிய விஷயம். எல்லாத்தையும் தாண்டி இந்த சீட்டில் வந்து நம்ம இந்த சைக்கிள் இது இல்லாமல் சைக்கிள் ஷாட்ஸ் இல்லாமல் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி வாங்க பார்ப்போம். சைக்கிள் ஷாட்ஸ் இது கொண்டு வந்திருக்கேன். ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. சரி வாங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க என் கூட. நான் தெரியறேண்ணா. ஓகே தெரியறேன்னு நினைக்கிறேன்ல. சரி வாங்க போய் பார்ப்போம். கொஞ்சம் தூரம் இந்த இதில் போய் பார்ப்போம். இந்த ஆங்கிள்லேயே கொஞ்சம் தூரம் போவோம். பதினஞ்சு கிலோமீட்டருன்றதுனால ரொம்ப பெருசாக தூரம் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஐயோ வண்டி வருது. இங்கே எப்படி போகணும்ல தெரியாது எனக்கு. மேலே ஏறி மேலையா போயிடலாம். ஆமாங்க நம்ம இங்க இதுலயா போயிடலாம், ஃபுட்பாத்லயே போயிடலாம். பஸ் சும்மா குத்துட்டு போயிச்சு பின்னத்துக்கு நமக்கு. ஃபுட்பாத் ரொம்ப மோசமா இருக்கே. கீழே இறங்கிடலாமா?
இதெல்லாம் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். அதெல்லாம் சித்தப்பு, ஊரே கூடி நின்று அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. ஐயோ, இது வேற போட்டானே சிக்னல், வேற சிக்னல் போட்டானே, எந்த பக்கம் நிக்கணும்னு தெரியாது. இதை கொஞ்சம் மாத்துவோமா? அப்பா, எவ்வளவு கூட்டம்! வண்டி வருது, நவுந்து போங்களேடா. நம்ம வண்டிய பார்த்து பயந்துட்டு போயிட்டாங்கப்பா. அந்த பாயா இருக்கணும்டா. இதெல்லாம் நாங்க வண்டி பஸ் ஏறுவோம் எப்பவுமே, நீ அது தேவைப்படாது. ரொம்ப ரெட்டு, 10 அடிக்கு ஒரு சிக்னல் இருக்கிறது தான் கடுப்பா இருக்குது. ஐயோ, பஸ் போகணும்னு தெரியலையே, கரெக்டா தான் போறோம்னு தெரியலையே. அடுத்த ஒரு இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு பாருங்களேன். சைக்கிளுக்கு சிக்னலு கிரீன் போட்டான். இது சைக்கிள் வே, சிட்டிக்குள்ளே இருக்கோம் நம்ம. சைக்கிளுக்கு கிரீனில் தான் இருக்குது. சைக்கிள் எப்படி போகணும், ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஓகே, அப்புறம் எங்கே போகுது சைக்கிள்? சைக்கிள் இங்கே போகுது. வாவ், இது நல்லா இருக்குல்ல? எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லானே இருக்கியா? அட, நல்லா நல்லா இருக்கு போல. நம்ம நல்லா இருக்கு போல. எதுக்கு இன்ஸ்டா 360 வெளிய எடுக்க முடியலையே? X3 ஆ
X3க்கு இங்கே ஸ்டாண்டு மாதிரி மாட்டி விட்டா வெளியே எடுக்கலாம். கையில் பிடிச்சிட்டு ஓட்ட முடியாது, ஏன்னா ஃபஸ்ட்டு திங் ரூட்டு தெரில. இந்த மாதிரி இந்தியாவில், சென்னையில், அட்லீஸ்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் சைக்கிளுக்கு தனி ரூட்டு எல்லா இடத்துலையும் கொடுத்தா சூப்பராக இருக்கும். நிறைய இடத்துல வந்துடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், மத்திய கைலாஷ் அடையாறுலலாம் நானே பார்த்துருக்கேன். பட் எல்லா இடத்துலையுமே வந்தால் நல்லாயிருக்கும். வந்தால் மட்டும் கிடையாது, அது கரெக்டாக பிரயோகப்படுத்தினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயோ, இந்த ரோடெல்லாம் சூப்பர்லாம் கிடையாதுங்க, ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்குது. எங்க இருக்கு லெஃப்ட்? இந்த லெஃப்டை காட்டுதோ, இந்த லெஃப்டியா காட்டுது? ஐயோ, கரெக்டாக தான் போகிறேன் நான், தெரியலையே. கரெக்டாக தான் போகிறேன். சூப்பராக இருக்கு நாய்க்குட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஹாஃப் அன் ஹவர் இருக்கு, அங்கே போய் பார்ப்போம். இது ஒரே ரோடு தான் காட்டுது, அப்போ பரவாயில்ல. வாவ், உங்களுக்கு தெரியுதா பெரிய பில்டிங்? இப்போ இந்த ரோடு கொஞ்சம் காலியாக இருக்கு, சைக்கிளுக்கு தனி லேன் இருக்கு. தம்பிடா தம்பி, சூப்பராக இருந்திருக்கும். இது பாருங்க, நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்கோம். தி மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்டேடியம், மான்செஸ்டர் யுனைட்டடோட ஸ்டேடியம். இந்த ரோட்டில் தான் போகணுமா? அம்மா காட்டுது, இதுதான் போய் ஆகணுமா? இதுதான் வந்து ஓல்ட் ட்ரஃபோர்ட், சாரி மான்செஸ்டர் யுனைடெட். எனக்கு டவுட்டாக இருக்குது, ஃபுட்பாலுக்கும் கிரிக்கெட்டுக்கும் இதே கிரவுண்ட் தானா? இல்லைங்க, இது வந்து நம்ம ஃபேமஸாக தோற்று போனோம்ல செமிஃபைனல், இந்தியாவோட செமிஃபைனல், அந்த ஸ்டேடியம் இது. அதை வேற ஞாபகப்படுத்திக்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. மான்செஸ்டர் யுனைடெட் கேம் இருக்குன்னு நினைக்கிறதா? நல்லா கூட்டமாகவும் இருக்குது.
கேமு தான் நல்லா கூட்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள் கிரவுண்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கிரவுண்டெல்லாம் சம்மருக்கு இப்போ தான் ரெடி பண்ணுவாங்க. லாங்கஷர் கிரிக்கெட் ஆண்டர்சனோட ஊர், ஆண்டர்சன் இந்த கவுண்டி தான். இங்கே எனக்கு எப்படி போகணும்னு தெரில, அதனால் அவர் பின்னாடி தான் போய் ஆகணும். என்ன பண்ணுறடா, இதை எடுத்து வச்சுக்கிறேன். அம்மாச்சியே நினைக்கிறேன், அது கரெக்டா போறேனான்னு தெரியல. போது ஒரு தந்து தந்துதான் காட்டுது. இந்த தந்துலையே ரெண்டு பேர் நடக்க முடியும் அவ்வளோதான் திருவிட்டில். ஆனால் இது அப்படியே ட்ராம் கூடே போகுது. இங்கிருந்து எங்கே போனோம், என்னடா இது இவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகுது. இந்த நேரம் தான் நினைக்கிறேன், போய் பார்ப்போம் வா, போய் பார்ப்போம். மேப்பை பார்க்கலாம், கரெக்டு தான் வந்திருக்கேன். அப்போ இப்படி போய் இப்படி போக சொல்லுது, இது சுற்றி அந்த பக்கமாக அப்படி போக சொல்லுது. ஓகேவா, ஓகே. இப்போ மெயின் ரோடுக்கு வந்துட்டோம், அதனால் இதை கட் பண்ணிடும். குளமா வாங்க, மெயின் ரோடுக்கு வந்துட்டோம் திரும்ப. இங்கேருந்து இன்னும் எவ்வளோ தூரம் பார்த்துடலாம், 20 மினிட்ஸ் கட்டு. சூப்பர், 3.8 மைலு, அதில் ஒரே 1 மைல் ஃபுல்லாக 8 மைல் ஸ்ட்ரெயிட் ரோடு தான். அப்போ ஓகே தான், பறக்கலாமா? சூப்பரு, அப்படியே போக வேண்டியதான். லாங்ஃபோர்ட் பார்க் ஸ்கூல், இந்த ஸ்கூல் இந்த பார்க்கு நான் வந்திருக்கேன் கிரிக்கெட் ஆட. டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆடுறதுக்கு இந்த பார்க்குக்கெலாம் வந்திருக்கேன். இந்த டென்னிஸ் இந்த பார்க்கு தான் வந்து நாங்கள் டென்னிஸ் பாலில் 35 ரன் ஆல் அவுட் ஆகி எதிர் டீமை தோக்கடிச்சு 1-0 ஜெயித்தோம். அது பயங்கரமான மேட்ச். அதுலேயும் லாஸ்ட்டு பாலில் ஒரு பயங்கரமான டைவ் அடித்து கேட்ச் பிடிச்சி கீப்பிங்கில், ஐ மீன் லாஸ்ட் விக்கெட்டு லாஸ்ட் ஓவர் நினைக்கிறேன். நல்ல ஒரு சரியான மேட்ச் அது. இதில் பிரச்சனையே வந்து போகிறது கிடையாது,
திரும்ப வரும்போது நைட்டு வேற, கண்ணும் தெரியாது ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது. எப்படி வர போகிறேன்னு ஒன்றுமே தெரியல. பயங்கரமான ஒரு ரோட்டுக்குள்ளே வந்துட்டேன் நான். இங்கே வந்து வழி மாறி போய் வேற எங்கேயோ போய் அது சூப்பராக இருக்குது. பாதியே பயங்கரமான ஒரு பயமாக இருக்குது. ஹலோ, என்ன இருக்கிறீங்களா? அமைதியா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது. தாங்க முடியல, நைட்லாம் கண்டிப்பாக இந்த பக்கம் வர முடியாது. நீங்களே பாருங்கள், சேரும் சகதியமாகவும் இருக்குது. வேற ஐ கிளி, பச்சை கிளி அந்த பக்கம் தெரிதான் தெரில உங்களுக்கு. நாய்க்குட்டி ஃபுல்லாக காடு. இப்போ போக போகிற ரூட்டு சூப்பர் ரூட்டு. நடுவில் வேறு இதில் வேறு சார்ஜ் போயிடுச்சு. இப்போ போக போகிற ரூட்டு சூப்பர் ரூட். அது வரைக்கும் மாதிரி இது வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். காட்டில் வாங்க பார்க்க. திரும்ப லொக்கேஷன் பார்ப்போம், எப்படி போகணும்னு தெரியல. இப்படிக்கா போக சொல்லுது. ஐயோ, மழை வேற வந்துடும் போல இருக்கு. சரி, அப்போ இதில் இதை எடுத்து வச்சிடும். ஓகேவா, வாங்க போகலாம். அம்மா, ஐயோ அம்மாடி, கண்டிப்பா நைட்டு இதுலலாம் ஓட்டிட்டு வர முடியாது. ஐயோ, கால்லாம் வலிக்குதே. இந்த இது உனக்கு தேவையா? இப்ப போக போற ரூட்டு சூப்பர் ரூட்டுன்னு சொல்ற, ஆனா மழை வருது. அப்பா, இந்த பக்கமா போனா சேலம் வந்துடுறா. போடா சாமி. ஐயோ, டயர்ல கடல்ல தண்ணியில் விழாம இருந்தா சரி. இது நாய் சரியான ரூட்டா? இந்த ரூட்ல தானே நம்ம அந்த இதையும் எடுக்க வேண்டியதா இருக்கும். என்னங்க, அதையும் எடுப்போம். விட்டோம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எனக்கு. இப்போ அதை யோசிச்சாலே அது போதே. ட்ராம்ல போயிடலாம். எப்பா சேல் வாட்டர் சேட் வாட்டர் பார்க் இதான் போல இருக்கே. தெரியுதா உங்களுக்கு கடல் கடல் மாதிரி தண்ணி போட்டு தெரியுதா? மாலையை பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கலாம். இங்கேருந்து எப்படி போகணும் ரூட்டு தான் தெரியாது நமக்கு. என்னடா, அங்கேயே தான் இருக்கிறோம். தப்பாக வந்துட்டுருக்கணும் ஒருவேளை. அங்கேயே 12 நிமிஷம் தான் காமிச்சுது, இங்கேயும் அதே 12 நிமிஷம் காட்டுது. எங்கேயோ ஒரு இடத்துல தப்பாக வந்துட்டேன் போல. இல்லையே, 12 நிமிஷன்றது இப்போ தான் மாறுது. 11 நிமிஷமாக மாறிச்சு.
அவ்வளோதான், இதே ரோட்டில் போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிதின் ஷா பார்க்கு தெரியுதான் தெரியல, ஆஃப் ஆயிடுச்சானு தெரியல. இந்த கேமராலையும் சார்ஜ் இல்லை, சூனியம் வைக்கிறதுன்றது. ரோட்டில் ஏதோ பயமா இருக்கு, செத்துட்டேன். ஹைவேஸ்ல கொண்டு வந்து புட்டுச்சு, தெரியல.